வெல்கம் டு தி ஷோ. விஷால் எஸ்ஜேஸ்வரர் நடிச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் வந்திருக்க மார்க் ஆண்டனி படத்துல என்னென்ன சென்சார் பிரஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்னது லேடிஸ் மேட்ரா, பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. மார்க் ஆண்டனி இந்த படம் எடுக்கப்படுற காலகட்டத்தில் இந்த படத்தை மக்கள் யாரையும் மதிக்கவே இல்லை. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் போய் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி விட்டது. ஒரே நாளில் 20 மில்லியன் வியூஸ் போச்சு. இந்தியாவில் இருக்க நம்பர் ஒன் ஆக்டர்களுக்கு தான் இப்படி ஒரு பார்வையாளர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை ஏன் இவ்வளோ மக்கள் ரசித்து பார்த்தாங்கன்னா, ட்ரெய்லரே அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. இவங்க என்ன ஒரு ஹைப்பை இந்த ட்ரெய்லரில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அது அப்படியே ஸ்க்ரீனில் இருந்ததுன்னா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இல்லை சும்மா பூச்சாண்டி காமிச்சு படத்துக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா படம் அப்படியே காலியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மார்க் ஆண்டனி இந்த படம் சென்சாரான டேட் 7/9/2023. ஸோ புது படம் தான், இப்போ தான் சென்சாராக இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் 150 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ், அதாவது 2:30:51 ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம். கரெக்டாக 2.5 மணி நேரம் இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 2:45 to 3 மணி நேரம் ஆகிடும். ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கான தரமான சைஸ் இது. இது ஒரு யூஎஸ் ரிவியூ படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வினோத்குமார், மினி ஸ்டுடியோஸ் சென்னை. சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. மார்க் ஆண்டனி படத்துக்கு மொத்தம் 13 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, இன்க்ரீஸ் த டிஸ்க்ளைமர் ஆஃப் ஸ்மோக்கிங் லெவல். இந்த ட்ரக்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங்லாம் வரும்போது அந்த டேகை ஒழுங்காக படிக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ். இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் இருக்குது. கெட்ட வார்த்தைனா சாதாரண கெட்ட வார்த்தை இல்லை, வாயில் அந்த வார்த்தையை சொல்லும்போதே கூசம், அந்தளவுக்கு பச்சை பச்சையாக பேசி தள்ளியிருக்காங்க. ஸோ பட்டவர்த்தமான அந்த பச்சை வார்த்தைகளை என்னால் பச்சை பச்சையாக பேச முடியாது. இளைஞர்கள் ஜூம் பண்ணி அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்குங்க. ஸோ கட் நம்பர் 2, கெட்ட வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகளை மியூட் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க அதுக்கு பதில் அப்படின்ட்டு, அப்படி கூட யாரையும் சொல்லக்கூடாதான், அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் போடுன்னு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட். 9th class அதாவது அந்த பையன் 9th class அவன் என்னென்ன வேலை பண்ணுவான் தெரியுமா? காட்சியோடு வரும்போது இதுவும் ஒரு கில்மா டயலாக் தான் போல இருக்குது, அதையும் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 4, ரீப்ளேஸ் த டயலாக். இலங்கையில் இருக்க நம்ம தமிழ் மக்களுக்கு, இலங்கையை பார்த்துலாம் பேசாதீங்க, தூக்குங்க டயலாக்னு சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் த லிரிக்ஸ். மழை மழைன்னு உழுவ வச்சுட்டா, ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த பாட்டோட லிரிக்னு தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 6, ரீப்ளேஸ் த வேர்ட். எத்தனை ஆன்டிஸ் என்னை கூப்பிட்டுருக்காங்க, இந்த டயலாக் எஸ்ஜேஸ்வரிய பேசுவார், ட்ரெய்லர்லேயே வருது ஆனால் படத்தில் வராது, தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 7, ரீப்ளேஸ் த டயலாக் ஃப்ரம் ஆண்டனியை எப்போ வேணால் போடலாம், முதல்ல சிலுக்க போடுறா. இதுவும் எஸ்ஜேஸ்வரிய டயலாக் தான். இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு ஓரளவுக்கு ஜனங்கள் பார்க்குறாங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் எஸ்ஜேஸ்வரியா. அவர் ட்ரெய்லரில் பண்ண அளப்பறையால் தான் இப்படி ஒரு ட்ரெண்டிங். ஆனால் அவர் எதை எதிர்பார்த்து போய் பார்க்குறோமோ அதில் பாதி டயலாக் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 8, ரீப்ளேஸ் த டயலாக். ஆண்டனியும் போட முடியல, சிலுக்கையும் போட முடியல. கட் நம்பர் 9, மியூட் த வேர்ட்ஸ். யானை மாதிரி இருந்துக்கிட்டு அப்புறம் சிலுக்கு, சிலுக்குன்ற வார்த்தை வரத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. கட்டம்பட்டன், மியூட் த வேர்ட். நடிகை, அதுக்கப்புறம் மஞ்சுளா அந்த பேரையும் தூக்கிட்டாங்க. கட்டம்பட்டன், ரீப்ளேஸ் த வேர்ட். ஒரு கொண்டையும் உழுத்த வேண்டாம், உழுதுடுறேன். காட்சியில் வரும்போது கேவலமான டயலாக இருக்கும் போல இருக்குது, தூக்கிட்டாங்க. கட்டம்பட்டன், மியூட் த வேர்ட்ஸ். என் அனகோண்டாவுக்கு, அனகோண்டா, அனகோண்டாவுக்கும் விஷாலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரியாதுப்பா, ஆனால் அதையும் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 13, மாடிஃபை த பிராண்ட் நேம்ஸ் ஆஃப் லிக்கர். இவ்வளோ தாங்க மார்க் கேண்டீன் படத்துடைய சென்சார் கட்ஸ். படத்தில் அங்கங்கே மியூட் ஆகிடுச்சு, சில இடங்களில் டயலாகை மாற்றி பேசினாங்கன்னா அந்த இடத்துல இந்த சென்சார் டயலாகை பொருத்தி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். விரைவில் இந்த படத்துடைய முழு விமர்சனம் வருகிறேன். அவன் கிடக்கிறான்டா மைராண்டி, அவன் கிடக்கிறான் பாரா.